உதயநிதி கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான ரூபா பணத்தை கொடுத்து இந்த ப்ரெஸ் கிளப்பை முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் சவுக்கு சங்கர் உருவான இடம் இது இந்த ப்ரெஸ் கிளப் கிஷோர் கே சாமி உருவான இடம் இது அவனுக்கு குண்டா குண்டாஸ் போட்டாங்களா சவுக்கு உருவான இடம் இது ப்ரெஸ் கிளப்பு சவுக்கு குண்டாஸ் உலகத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே அதே அரசு குண்டாஸ் நடத்தது உலகத்திலேயே சென்னை ப்ரெஸ் கிளப் தான் என்ன வேலை

மூன்றரை கோடி மூன்றரை போட்டு ஏழு கோடி அஞ்சு கோடியை போடுங்க அஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய் இருபது வருஷம் வசூலாயிருக்கு எத்தனை பத்திரிக்கையாளனுக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டினேன் எத்தனை பத்திரிக்கையாளன் வறுமை கோட்டில் இருந்த போது அவனுக்கு உதவி பண்ணேன் யா பிரகாஷுக்கு காடு இல்லை அவன் ஊர் அறிஞ்ச பத்திரிக்கையால் அவனை கள்ளக்குறிச்சி மேட்ட கடைசி போய் கொள்ள கொள்ள போனானுங்க அப்படி உயிரை பணையை வச்சு வேலை பார்க்குற சங்கராச்சாரிய மேட்ட தான் அடித்தார் காடு இல்லை காடு இல்லை ஏன் கேள்வி கூடாது இது என்ன இது என்ன ஜனநாயகமாக இல்லை சர்வாதிகாரமாக இருபது வருட வருட காலமாக தேர்தல் நடத்தப்படவில்லை இருபது வருட காலமாக கணக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இருபது வருட காலமாக புது உறுப்பினர்கள் சேர்க்கப்படவில்லை இப்படி பல வருஷமாக ஒரு கும்பல் இவர்கள் இவர்களெல்லாம் உட்காந்து மூணுலேருந்து நாலு ப்ரெஸ் மீட் நடக்குது ஐயாயிரம் ரூபா ப்ரெஸ் மீட்டுக்கு இது எல்லாமே டீ காபி கவர் இதுக்கு இதுக்கு டெய்லி ஒரு பத்தாயிரம் சூட்டுருவான் நீங்கள் எல்லாத்தையும் பணம் கொடுக்கணும்னு கவரை வாங்கிடுவானு ஐயா பெரிய ஊழல் நடக்குதுயா பெரிய அநியாயம் பண்ணுறானுங்க உள்ளே வந்து புது பத்திரிக்கையாளையே உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க எனக்கு கார்டு இல்லைங்க நீங்கள் வேறு எங்கே போய் சொல்கிறீங்க நான் அரசாங்கம் கவர்மெண்ட்டு கார்டு நான் வந்து எத்தனை வருஷம் வச்சுருக்கிறேன் இருபது சொந்தமாக பத்திரிக்கை நினச்சி நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருக்கிறேன் நான் இந்த கார்டு இருக்கிற எனக்கு சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் கார்டு இல்லை நீ உள்ளே வரக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி உள்ளவதையா கேள்வி கேட்குற சொல்கிறத கேட்டு போய்ட்டே இருக்கணும் பத்திரிக்கையாளராக கேள்வி கேட்காம ஆ அப்போது என்ன மாதிரி பல பேருக்கு உள்ளே காடை கொடுக்கறதில்ல பல பேருக்கு உள்ள காடு காடு இல்லை ஏன் கேள்வியே கூட யார் காடு காடு கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துறது ரெண்டாவது அவர் வங்கி கணக்கில் இவர் கையில் போட்டு இப்போ பணம் எடுத்துறது இப்படித்தான் இத்தனை ஆண்டு காலம் இதோட பெரிய கொடுமை என்னென்னா இந்த சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தை ரினீவ்லே பண்ணலை கணக்கு வழக்கு கொடுக்கணுமில்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எல்லா காசியும் அவர் அக்கௌண்டில் எடுத்துக்கிறார் இதை தட்டி கேட்டால் கார்டு கிடையாது உள்ளே வரக்கூடாது கார்டு கேட்டால் உள்ளே வரக்கூடாது ஆமாம் இவர்களை இவர்கள் வந்து ஒரு சவுக்கு சங்கர் இப்படி பல குற்றவாளிகள் என்ன பண்ணுறான் மிரட்டி மிரட்டி வசூல் பண்ணுறோம் மிரட்டி மிரட்டி ஒரு செய்தியை போடுறோம் இதெல்லாம் இந்த ப்ரெஸ் கிளப் அக்யூஸ்ட் பைல்தான் எவ்வளோ பாவம் பாருங்கள் அந்த அம்மா கண்ணீரும் கம்பளைய மண் அள்ளி தூத்திட்டு நாசமாக போங்கடா என் சொத்தை என் புருஷன் சொத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கடா உள்ள நான் உள்ளே வரக்கூடாதா இந்த ப்ரெஸ் கிளம்பு இதுக்கு உடந்தே நேராக ஜெயலலிதா வீட்டுக்கு போகுது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போய் அம்மாவை பார்க்கணுங்கிறது அப்போ இப்போ தான் ரிசர்ன் பண்ணியிருக்கான தகவல் வருது முதல் வெற்றி ஆ நமக்கு இல்லை பத்திரிக்கையாள போராடுறான் நான் ஒரு ஆளாக போராடுறேன் எல்லாருமே தனிமரம் தோப்பாகாது எல்லாரும் வந்தால் நானும் போனேன் அவ்வளோதான் அத்தனை பேருடையும் எங்க உள்ளேயே விட மாட்டேங்கிறானுங்க யார் நீ உனக்கு காடு இல்லையில் போ நீ உள்ளே வரக்கூடாது இது யாருடைய அப்பா கூட சொத்து ஒருத்தர் ரெண்டு பேரில் பல ஆண்டு காலமாக ப பூங்கி எழுந்திருக்கான் பாதிப்பு ஏன்னா அங்கே இருபது வருஷமாக கோடிக்கணக்கான ரூபாய் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியாதா சார் இந்த மாதிரி லாபிகள் நடக்குது இந்த மாதிரி ப சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் அது தலையிடாதா அரசாங்கம் வந்து இல்லைங்க நானே கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு முன்தினம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நீங்கள் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருந்தீங்க இந்த போராட்டம் எதற்கானது சார் இருபது வருட வருட காலமாக தேர்தல் நடத்தப்படவில்லை இருபது வருட காலமாக கணக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இருபது வருட காலமாக புது உறுப்பினர்கள் சேர்க்கப்படவில்லை இப்படி பல வருஷமாக ஒரு கும்பல் இவர்கள் இவர்களெல்லாம் உட்காந்து இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை தங்களுடைய சொந்த சொத்தை போல புது நபர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை பத்திரிக்கையாளர் சங்கத்துக்கு வரக்கூடிய பலனை இவர்கள் மட்டும் வச்சுக்கிறது உதாரணத்துக்கு இப்போ வெள்ளம் வந்தது உதயநிதி கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான ரூபா பணத்தை கொடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிருபர்கள் அதே போல் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட நிருபர்கள் எல்லாத்துக்கும் பணத்தை அரிசி மளிகை சாமான் ரேஷன் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க இதை அங்கே இருக்கிற அலுவலக உதய உதவியாளர் ஜேக்கப் இவர் யா இவர் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவருக்கு மட்டும் கொடுப்பார் ஓகே என்கிட்டயே பல பேர் கூப்பிட்டு வாங்கி கொடுங்க வாங்கி நான் கூப்பிட்டு சொன்னேன் யாருக்கும் கொடுக்க அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதியை பிளாக்கில் விட்டு இப்படி நடக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிருபருக்கு திமுக அரசாங்க உதயநிதி ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கார் கவரில் யாருக்கு அந்த லிஸ்ட்டை கொடியா ஓ கொடுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல நீ நேர்மையான ஆளாக இருந்தால் யாருக்கு கொடுத்தா அது போட்டு ஒட்டனமா இல்லையா நோட்டீஸ் போடலை கண்டிப்பாக எனக்கு வந்ததுயா அஞ்சு லட்சம் வந்ததுன்னு வச்சுக்க அஞ்சு லட்சத்தை நூறு பேருக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தேன் இவ்வளோ பேர் லிஸ்ட்டை பாருன்னு ஒட்டியனுமா இல்லையா யார் ரகசியமாக வச்சுருக்கேன் எல்லா ஊழல் அதே பாவம் அங்கே வேலை பார்க்குறவன் சில நிறுவனங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறதில்ல சம்பளமே கொடுக்குறதில்ல ஆ அங்கே அந்த இவன் விளம்பரம் வாங்கி அவனு நடத்திட்டு அவனுக்கு பாதி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க இவனுக்கு விளம்பரம் கிடைக்கிது இவன் சாப்பிட்றான் இவன் முதலாளி கொடுத்துட்டு போயிட்டான் அங்கே வேலை பார்க்குறவன் நான் பல பேர் கேட்டால் கண்ணீரை சொல்கிறான் ஏன்னா ஆறு மாதம் சம்பளம் இல்லை மறுபடியும் மூணு மாதம் வேலை பார்க்குறியா வெளியே வந்துட்டு ஆறு மாதம் சம்பளம் போயிடும் இப்படி அதாவது இந்த லார்டர் சீட்டு வாங்குவான்ல விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுங்கிற மாதிரி ஆறு மாதம் சம்பளம் போயிருமியா அதனால் வேலை பார்க்குறேன் இப்படி வேலை பார்க்குறவனுக்கு நிர்வாக ரீதியாக பல ஆயிரம் கோடி இருக்குது அவனோட பத்திரிக்கையாளர் சங்கம் என்ன அவன் நிர்வாகத்தில் பேசி அவனுக்கு எதாவது பாதி சம்பளமாக அது கொடு அவன் வீட்டில் அடுப்பெரியணுமா இல்லையா அவன் குழந்தை குட்டி இப்போ பள்ளிக்கூடம் மாதிரி எவ்வளோ இந்த பத்திரிக்கை இப்போ அதாவது கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் அதாவது வேஜ் போர்டு சம்பளப்பட்டியல் அதாவது ஆரம்பகட்டமே ஒரு நாற்பதாயிரம் கொடுக்கணும்னு நீங்கள் கவர்மெண்ட்டு ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கோம் பத்திரிக்கையாளர்களுக்கு நாற்பதாயிரம் சம்பளம் குறைந்தபட்சம் அதான் பேசிக் ஓகே நாற்பதாயிரத்துலேருந்து வேலைக்கு சேர்ந்தாலும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷம் வருஷம் இன் இன்க்ரி இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கணுங்கிறதான் வேஜ் போர்டு அனுமதி நிறைய ரெண்டு லட்சம் வாங்குறாங்களா இல்லையா அவன் வாங்கிட்டு போயிடுறான் கீழே இருக்கிற நிலமே மோசம் எத்தனை ஒளிப்பதிவாளர் இருக்கிறான் எத்தனை ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குறான் யாருக்குமே முறையான சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை இதை வலியுறுத்தி இருபது ஆண்டு கால போராட்டம் நக்கிற செத்து போன மோக நான் இப்படி பல பேர் பெரிய போராட்டம் நடத்தி நடத்தி இவர்கள் அதிகாரத்தை விட்டு இறங்க மறுக்கிறார்கள் நீங்கள் கோர்ட்டுக்கு போனாச்சு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு உடனே விசாரிச்சு அவசர வழக்கை எடுத்து நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கார்ல இருக்கார்லாம் சந்தர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு நீங்கள் உடனே போய் ப்ரெஸ் கிளப்புக்கு போங்க போய் பழைய லிஸ்ட்டையும் வாங்குங்க புதுசாக மெம்பரை சேர்த்துங்க புது லிஸ்ட்டையும் வாங்க ரெண்டும் கலந்து நீங்கள் தேர்தலை வைங்க தேர்தலில் யார் ஜெயிக்கிறானோ அவன் தலைவராக வருட் இதுதான் ஜனநாயக நடைமுறையின சந்தூர் அனுப்புது நீதிமன்றம் நல்லா கேட்டுங்க நீதிபதி சந்துரு ப்ரெஸ் கிளப்புக்கு வர்றாரு வந்து அங்கே இருக்கிற அந்த உதவியாளர் ஜேக்கப்பாக கேட்குறாரு ஜேக்கப்பு ரெண்டு க்ரௌண்டில் வீடு வச்சிருக்கான் எவ்வளோ பெரிய ஒரு நாளைக்கு தினமணி தினத்தந்தி ஆணை பூனைன்னு சொல்லி கவராக ஷோப்பில் பத்தாயிரம் எடுத்துகிட்டு போயிடுவோம் சந்திரு வந்து உட்காந்துருக்கார் எங்கள் ப்ரெஸ் கிளப்பில் அப்போ அந்த பழைய ரிப்போர்ட்டர் பழைய லிஸ்ட் இருக்குல்ல தலைவர் செயலாளர் உறுப்பினர் ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேர் எல்லாம் கொடுங்க இவங்க சேர்த்தது புதுசாக தேர்தல் வைக்கணும்ல அதெல்லாம் வந்து அவங்க எந்த ப பத்திரிக்கை வேலை பார்க்குறாங்கன்னு நான் அதை ஆய்வு பண்ணிடுறேன் யார் யார் பத்திரிக்கையாளர்கள் யார் பத்திரிகை இல்லாதவங்கன்னு அந்த லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணிடுறேன் புதுசாக சேர்த்துங்க பழைய லிஸ்ட்டு புது லிஸ்ட்டு சேர்த்து தேர்தலில் வைங்க அதில் யாராவது தலைவர் செயலை வந்து ஜெயித்து அவங்க நிர்வாகத்துக்கு வரட்டும் இதுதான் அவருடைய ப வேலை வந்து உட்கார்ந்துருக்கார் அவர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு வந்தார் பன்னெண்டு மணிக்கு வந்தவர் ஜேக்கப்பு இந்த லிஸ்ட்டை வந்து கேட்குறாரு நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டான் மூணு மணி வரைக்கும் இல்லை பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றை ரெண்டரை அவர் பாவம் சுகர் பா பேஷண்ட்டு சுகரெல்லாம் ஆகி நான் எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் போனேன் ஏப்பா அவர் பாவம் ஒரு பெரிய மனுஷன் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து அவர் வந்து காத்து கிடக்கிறாரு ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் நாளே காணும் அவன் ஓடி ஒழிஞ்சிட்டான் அங்கே இருக்க என்ன சொன்னா அதெல்லாம் கொடுக்காத அவரை அப்போது அவர் ரெண்டரை மூணு மூன்றரை வரையும் உட்காந்து பார்த்துட்டு சாப்பாடு இல்லாமல் லோ பிபி ஆகி வீட்டில் போய் மாத்திரை சாப்பிட்டு தான் சாப்பிடும்ங்கிற நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரல மாத்திரை எடுத்துகிட்டு வரல சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிட்ணும் வெறும் வயிற்று மாத்திரை சாப்பிடணும் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் போயிட்டார் அப்போது நீங்கள் செயற்கையாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடிக்கிறீங்க இல்லை இல்லை ஜெராக்ஸ் லேட்டாச்சுன்னா அவர் வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கவே இல்லை அப்போது அவர் நீதி அரசராக இருந்த பொழுது அவர் தொழிலாளர் நலத்துறை அதாவது லேபர் கோர்ட்டில் இருக்கிற பொழுது நிறைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் நீ முதலாளியினுடைய ஏஜென்ட்டு நீ கம்யூனிஸ்ட் பேரில் இருக்கிற போலி கம்யூனிஸ்ட்டு ஆச்சா ஓச்சானு போட்டு அடித்து டைப் படித்து அவருக்கு கொரியல் அனுப்புகிறானுங்க அவர் பார்த்தார் ஏன்டா பாவிகளா எம்எல்ஏ பட்டபடி அடிக்கிறீங்களா நான் உண்மையான நீதிபதியாக இருந்து நிறைய தொழிலாளர்கள் நல்லது பண்ணியிருக்கேன் இல்லை நீ கார்ப்பரேட் வக்கீல் தொழிலாளி வஞ்சம் அவர் அவர் பிபி ஏறி மன உளைச்சல் ஆகி இந்த வழக்கே வேணும் வர்றதே இல்லை அப்போது உங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த ப்ரெஸ் கிளப்பை முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் சவுக்கு சங்கர் உருவான இடம் இது இந்த ப்ரெஸ் கிளப் கிஷோர் கே சாமி உருவான இடம் இது ப்ரஸ் கிளப் அவனை குண்டா குண்டாஸ் போட்டாங்களா அன்பழக குண்டாஸ் போட்டாங்களா சவுக்கு உருவான இடம் அது ப்ரெஸ் கிளப்பு சவுக்கு குண்டாஸ் உலகத்திலேயே ஒரு பத்திரிக்கையாளர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களே அதே அரசு குண்டாசு அடைஞ்சது உலகத்திலே சென்னை ப்ரெஸ் கிளப் தான் என்ன வேலை பிளாக்மெயில் ஜேர்னலிசம் ஒரு கட்சியிட்ட காசை வாங்கிட்டு ஒரு கட்சி பேசுகிறது இதாக பத்திரிக்கையாளர் வேலை சன் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி அந்த அம்மா குடும்ப சண்டை குடும்ப சண்டை தான் கிளப் போய் தலையாடுறான் பனிமலருக்கு சப்போர்ட்டாக அப்போ அந்த அம்மா என்னுடைய குடும்ப சண்டை நீங்கள் எப்போ வர்றீங்க நானாச்சும் என் தம்பி பொண்டாட்டியாச்சு இல்லை பனிமலருக்கும் சங்குக்கும் சவுக்குக்கும் ஒரு நட்பு போய் மகாலட்சுமி மீது வழக்கு தொடுத்து மகாலட்சுமி சவுக்கு போடுறாரு இந்த மகாலட்சுமிக்கு ஏழு பேரோட தொடர்பு அந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை ஆ அது அதே பிரச்சனை தான் நான் மகாலட்சுமி சப்போர்ட்டாக போகிறேன் சங்கரசூக்கு சப்போர்ட்டாக போகிறேன் ஏன்டா இப்படிலாம் கேட்குறீங்க அயோக்கிய அந்த அந்தம்மா ஒரு பத்திரிக்கையாளர் பெண் ஒரு பெண்ணு உனக்கு நோய் இருக்கா டெஸ்ட்டு பண்ணலாம் இதெல்லாமா கேட்பான் பத்திரிக்கையாளர்ல அப்போது காரணம் என்னன்னு இந்த பயலு எது யாரும் எது கேட்கக்கூடாது இவர்களை வச்சா சட்டம் ஒரு நாளைக்கு மூணு இருந்து நாலு ப்ரெஸ் மீட் நடக்குது ஐயாயிரம் ரூபா ப்ரெஸ் மீட்டுக்கு இது எல்லாமே டீ காபி கவர் இதுக்கு இதுக்கு ஜேக்கப் டெய்லி பத்தாயிரம் சுற்றிருவான் ஒரு நாளைக்கு நிச்சயமாக கிடைக்கும் மூணு நாலு ப்ரெஸ் மீட் நடக்குதுங்க நாலு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும்னு கவரை வாங்கிடுவானு கவரை வாங்கிட்டு எல்லா கவரை வாங்கி வச்சுக்குவான் அவனுக்கு யார் வேண்டியாலும் அவனுக்கு கவரை கொடுப்பான் பாதி கவரை அமுத்திடுவான் அப்புறம் ஸ்நாக்ஸ் டீக்கு என்ன பண்ணுவாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பான் யார் வைக்க வர்றவன் இவன் என்ன பண்ணுவான் டீ கிடைக்கிற சொல்லி ரெகுலராக ஒரு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா கொடுத்து ஒரு டீக்கென்னு வச்சுருவான் ஒரு ப்ரெஸ்மேட்டுக்கு எவ்வளோ டீக்கு டீக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆயரருவா வாங்குறது முந்நூறுவாயில் பிரச்சனை முடிஞ்சது அதில் ஒரு ஆறுநூறுவாயா நாலு ப்ரெஸ்மேட்டுக்கு அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்படி கவரில் பாதி கவர் இப்படி ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் மூணு இது இந்த இதெல்லாம் சில்லறை செலவெல்லாம் கொடுங்க பதினஞ்சு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வருது ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க ஒரு இருபது நாள் போடுங்க இருபது இன்ட்டு பதிஞ்சாயிரம் மூணு லட்ச ரூபா இல்லையா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு பாஞ்சாயிரம்ங்க பத்து நாளைக்கு ஒன்றரை லட்சம் இருபது நாளைக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் இன்ட்டு பன்னெண்டு மாதம் அளவு முப்பத்தாறு லட்சம் இப்படி இருபது வருஷம் ஆனால் எத்தனை எத்தனை கோடி முப்பத்தாறு லட்சம்னா மூன்றரை கோடி மூன்றரை கோடி ஏழு கோடி அஞ்சு கோடியை போடுங்க அஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய் இருபது வருஷம் வசூலாயிருக்கு எத்தனை பத்திரிக்கையாளனுக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டினேன் எத்தனை பத்திரிக்கையாளன் வறுமை கோட்டில் இருந்தபோது அவனுக்கு உதவி பண்ணேன் எத்தனை பேர் பத்திரிக்கையாளன் ஏழை பத்திரிக்கையாளனுக்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தேன்

அது தலையிடாத அரசாங்கம் வந்து இல்லைங்க நானே ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போது டிஜிபி ராமானுஜம் நானே புகார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் நான் கொடுத்தேங்க ஒரு பத்திரிக்கையாளராக நீங்களே ஆ ஐயா பெரிய ஊழல் நடக்குதியா பெரிய அநியாயம் பண்ணுறானுங்க உள்ளே வந்து புது பத்திரிக்கையாளர் வேணும் உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க எனக்கு காடு இல்லைங்க நீங்கள் வேறு எங்கேயும் போய் சொல்கிறீங்க நான் அரசாங்க கவர்மெண்ட்டு கார்டு நான் வந்து எத்தனை வருஷம் வச்சுருக்கிறேன் இருபது சொந்தமாக பார்த்தீங்கன்னு நினச்சி இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருக்குறேன் இந்த காரை பாருங்கள் காமிங்க நான் ஆ யார் கொடுத்த காடு இது அரசாங்கம் கொடுத்த காடு அங்கீகரிக்கப்பட்ட கா இந்த காடு இருக்கிற எனக்கு சென்னை பத்திரிக்கை ஆள் மட்டும் தான் காடு இல்லை நீ உள்ளே வரக்கூட கேள்வி கேட்க கூடாது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை வச்சிருக்கையும் உங்களுக்கு எனக்கு காடு கிடையாதுங்க ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி உள்ள உதவியாயா கேள்வி கேட்குற சொல்கிறத கேட்டு போய்கிட்டே இருக்கணும் பத்திரிக்கையாளரும் கேள்வி கேட்காம என்ன ஆ அப்போது என்ன மாதிரி பல பேருக்கு உள்ளே காடை கொடுக்குறதில்ல பல பேருக்கு உள்ளே காடு காடு இல்லை ஏன் கேள்வியாக கூட யா பிரகாஷுக்கு காடு இல்லை அவன் ஊர் அழிஞ்ச பத்திரிக்கையால் அவனை கள்ளக்குறிச்சி மேட்ட கடைச்சி போய் கொல்ல கொள்ள போனானுங்க அப்படி உயிரை பணையை வச்சு வேலை பார்க்குற சங்கராச்சாரிய மேட்ட பிரகாஷாக அடித்தார் காடு இல்லை காடு இல்லை ஏன் கேள்வியாக கூடாது இது என்ன இது என்ன ஜனநாயகமா இல்லை சர்வாதிகாரமாக நீங்கள் ஒரு பத்திரிக்கை வேலை பார்க்குற பையன் வர்றான் ஐயா நான் வேலை பார்க்குறேன் இல்லை நீ யார் இந்த என்ன பின்னணி எங்களுக்கு சொல்லப்படி கேட்கணும் எழுத்தெல்லாம் பிரகாஷை பார்க்கக்கூடாது பாண்டியனை சேரக்கூடாது மோகனை கேட்கக்கூடாது இப்படி ஒரு சர்வாதிகாரமாக இத்தனை வருஷமாக இருக்குது இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலமாக இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சிவகுமார் அவன்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அவர் என்ன பண்ணுறாரு ஹிண்டு ரிப்போர்ட்டர் அவர் யார் சிவகுமார் ஹிந்துவில் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துட்டு அப்போ வந்து கமிஷனர் விஜயகுமார் வீர பிடிச்சார்ல அவர் வந்து கமிஷனர் அவரை மாற்றிட்டு இவர் வேற ஒரு ஆளை கமிஷனாக கொண்டு வர்றதுக்கு ஹிந்துல அவரை பற்றி நிறைய தப்பு தப்பாக அடிக்கிறார் இப்போ பாருங்க ஒரு ஆளை வேணும்னா அவரை காலி பண்ணுறது வே வேண்டான்னா காலி பண்ணுறது இப்படி தான் அப்போ அவர் பார்க்குற ஹிந்து பேப்பரை செலப்பி செலப்பி பார்க்குறாரு என்னை பற்றி தப்பு தப்பாக வருத இது என்ன மோட்டிவ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கண்டுபிடிக்க முடியல இந்த பயல எவ்வளோ கிரிமினல் பாருங்கள் ஒரு செய்தியாளர் இந்த மாதிரியான வேலை அப்போது கூப்பிட்டு உளவுத்துறையில் சொல்லி விசாரிக்க சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி சிவகுமார் தான் எவ்வளோ பண்ணுறாரு அவர் அவருக்கு வேண்டிய ஒருவரை உங்கள் இடத்துல உட்கார வைக்கணும்னு விரும்புகிறாரு அப்போதான் இவர் எல்லா வேலைகளையும் பண்ண முடியும் சுலபமாக உடனே இவர் எத்தனை போலீஸு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு ஏட்டையா இசை இன்ஸ்பெக்டர் இது எவ்வளோ காசு வாங்கி இந்த லிஸ்ட் எடுத்தாச்சு ஓகே எடுத்த உடனேயா இது வந்து வேற ஹிண்டு ராம் அவர்கிட்ட போய் பாருங்கள் உங்கள் ஆள் இவ்வளோ இந்த க கமிஷனி உட்காந்து ரெண்டு லட்சத்துக்கு எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பெரிய அதிகாரி மாற்றி கொடுப்பார்ல யார் ரொம்ப வேண்டியது போல் இருக்கியா சிவகுமார்னு இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ ஏமாற்றி செஞ்சு சம்பாதிச்சிருக்காரு நாங்கள் அவர் மாதிரி வழக்கு பூல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ன நடவடிக்கைன்னு எடுத்துங்க அப்படின்னு இந்துராம் சொல்லிட்டா சொல்லிட்டாரு உடனே விஜயகுமார் இவரை கைது பண்ணுவாரு தெரிஞ்ச உண்மையோ அவர் புண்டாட்டி ஆஸ்திரேலியாவுல ஐடில ஒர்க் பண்ணிச்சு இரவோட இரவா எங்க போயிட்டாரு கண்ட விட்டு கண்ட போயிட்டாருக்கு போயிட்டாரு ஆசியா கண்டத்துலேருந்து ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போயிட்டாரு பக்கத்து ஊரெலாம் இல்லை பக்கத்து நான் கண்ட விட்டு கண்ட போயிட்டார் போய் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் வரல வரல அதெல்லாம் பழைய கதையாக போச்சு அப்ப போகும்போது இந்த ஆபீஸ் பாய் எந்த பத்திரிகையும் வேலை பார்க்கல இவர்கிட்ட கொடுத்துட்டு போனோடனையும் இவர் இணை செயலாளராக மா மாறி ஏன்னா தேர்தலே நடத்தலை தேர்தல் நடத்தாமல் யார் காடு காடு கேட்டாலும் சிவகுமார் கையெழுத்து போட்டு கொடுத்துறது சிவகுமார் கையெழுத்து இவர் போட்டு கொடுத்துறது ஒன்று ரெண்டாவது அவர் வங்கி கணக்கில் இவர் கையெழுத்து போட்டு இப்போ பணம் எடுத்துறது இப்படித்தான் இத்தனை ஆண்டு காலம் இதோட பெரிய கொடுமை என்னென்னா இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை ரினீவ்லே பண்ணலை கணக்கு வலை கொடுக்கணுமில்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கணக்கு வலை கொடுக்கணும் வருஷம் வருஷம் ஆடிட்டர் வச்சு ரினியூல் பண்ணணும் இதெல்லாம் பண்ணவே இல்லை முறையாக எதுவுமே பண்ண எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு கேன்சல் விமாலேஸ்வரர் என்ன பண்ணுறாரு எங்கள் நான் சங்கம் அது சங்கம் தான் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ரினியூல் பண்ணாமல் ஆடிட்டிங் பண்ணாமல் அக்கௌண்ட்ஸ் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தை முறைப்படி என்ன பண்ணலை நீங்கள் பராமரிக்கலை அவனுக்கு பணம் தான் தேவை பத்திரிக்கையாளர் மன்றம் எப்படி எங்க ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பார்க்குறேன் ஆடிச்சு அது கேன்சல் ஆகி நீ வச்சுக்கனு கொடுத்து அப்போது இந்த சிம்பிள் எல்லாம் இதெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளர் மன்றம் பல லட்சக்கணக்கான ரூபா வருமானம் அரசாங்கம் நிலம் கொடுத்துருக்கு அது ஒரு எல்லா ஜெனீனான அமைப்பு அதை அந்த வருஷம் வருஷம் ஏன்னா ஏன் ஏன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் யார் யார் பொதுச் அவர் வர சொல்லணும் ம் அவர் எங்கே இருக்கார் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அப்போ இவர் அவருக்கு எழுதி இவர் போட முடியாது நல்லா புரியுது உங்களுக்கு புரியுது புரியுது அப்போ என்ன 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 பண்ணாங்க போனால் தானே கேட்பீங்க ரீனிவ்லேயே பண்ணல கேன்சர் ஆகி போச்சு அப்போ எவ்வளோ ஊழல் பாருங்க ஒரு ஆபீஸ் பாயா வந்த ப்ரெஸ் கிளப் இணை செயலாளர்னு போட்டு எல்லா காசையும் அவர் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறார் இதை தட்டி கேட்டால் காடு கிடையாது உள்ளே வரக்கூடாது காடு கேட்டால் உள்ளே வரக்கூடாது ஆமாம் இவர்களை இவர்கள் வந்து இப்படி பல குற்றவாளிகள் என்ன பண்ணுறான் மிரட்டி மிரட்டி வசூல் பண்ணுறது மிரட்டி மிரட்டி ஒரு செய்தியை போடுறது ஒரு செய்தியை எடுக்கிறது நீங்கள் அந்த நிறுவனமே போலி நிறுவனம் நிறுவனத்துக்கு முதலாளி எங்கே இருக்காரு அமெரிக்காவில் இருக்கார் அவங்க அம்மா ஆட்சி பெரியவருடைய மனைவி ஆயிரம் கோடி ரூபா சொத்துது குமுதம் குமுதம் போட்டு அவ அம்மா நிறைய வருது அந்த பில்டிங்கையும் புரிசை பார்க்குறது மெயின் இடத்துல இருக்குது ஆயிரம் கோடி ரூபா பார்த்துக்கியா மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கியா மேனேஜ்மெண்ட் பார்க்குறவர் என்ன ஆகிட்டார் முதலாளியாக மாறிட்டார் இதுக்கு யாராக யார் சப்போர்ட்டு இந்த ப்ரெஸ் கிளப் சப்போர்ட் அனியா இதாக அந்த அம்மா ஆச்சி நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆச்சி நீங்கள் நேராக அவங்க அவங்க ஆஃபீஸுக்கு போகுது போனால் லிஃப்டை கழட்டி விட்டுறானுங்க அந்த அம்மா மூணாவது படியில் தான் அலுவலகம் அது எப்படி நடந்து போகும் படியில் போகலான்னு அந்த அம்மா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும் படி போகிற சோப்பாயில் ஊற்றி விட்டானுங்க இதெல்லாம் இந்த ப்ரெஸ் கிளப் அக்யூஸ்ட் ஐவிஸ்ட் தான் எவ்வளோ பாவம் பாருங்கள் அந்த அம்மா கண்ணீரும் கம்பளையை மண் அள்ளி தூத்திட்டு நாசமாக போங்கடா என் சொத்தை என் புருஷன் சொத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கடா உள்ளே நான் உள்ளே வரக்கூடாதா இந்த ப்ரெஸ் கிளப்பு இதுக்கு உடந்தே நேராக ஜெயலலிதா வீட்டுக்கு போகுது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போய் அம்மாவை பார்க்கணுங்கிறது அப்போ அந்த அம்மா சரியாக தகவல் உள்ளே போகலை அங்கேயே உட்காந்துக்குச்சு செட்டி நாட்டு ஆச்சு இந்த அம்மா ஜெயலலிதா தகவல் போன பிறகு உள்ளே சொல்லுது என்னன்னு கேட்குது என் புருஷன் சொத்தை ஏமாற்றி விட்டாங்க அவ்வளோக்கு காரணம் இந்த ப்ரெஸ் கிளப் தான் அந்த அம்மா சொல்கிறது நான் நடவடிக்கை எடுக்கிற நிம்மதி இங்கே உட்காராதீங்க உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு டீயை கீயை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு அப்போ ஒரு பத்திரிக்கையாளன் நியாயத்துக்கு போராடுவான்னு தான் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் மக்களும் அதுதான் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அநியாயத்துக்கு போராட ஒரு கும்பல் எங்கே இருக்குது ஆ நீங்கள் அந்த இப்போ மகாலட்சுமி பார்த்துருப்பீங்க மகா எங்க அவ ஒரு பத்திரிக்கைக்காரி அவளை இப்படியாங்க இப்போ ப்ரெஸ் கிளப்பில் இப்படி தெருவில் கேட்டால் கூட எவனா தெரு தெரு பொறிக்கின்னு சொல்லலாங்க எங்கே வச்சு கேட்குறானுங்க பத்திரிக்கை மன்றத்தில் வச்சுக்க உன்னுடைய கற்பனை கற்பனை இதயா கேள்வி பொம்பளை போ இப்போ பழைய சிறப்பு அடிக்க அடிக்க மாட்டாங்க பெண்கள்லாம் அப்போ நம்ம பெண்களை தாயா இந்த நாட்டினுடைய கண்களுங்கிறோம் ஜெயலலிதா ஒரு பெ பெண்மணி இந்திரா காந்தி ஒரு பெண்மணி நிர்மலா நம்ம இந்த எவ்வளோ பெரிய பதவிக்கு போகிறதுக்கு அவங்க இந்த சமூகத்தை எதிர்த்து எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி இந்த பதவிக்கு போயிருப்பாங்க அப்போ இவர்களை இழிவுபடுத்துவதன் மூலம் இந்த மாதிரி பெண்கள் வரவே மாட்டாங்க அப்போ இந்த எங்கே எந்த நிறுவனத்தை வச்சு இது பண்ணுறான் ப்ரெஸ் வச்சு தான் பண்ணுறான் அப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இனிமேல் தாக்கு பிடிக்கவே முடியாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு இனிமேல் ஏமாற்ற முடியாது இருபது ஆண்டு காலம் ஏமாற்றம் இப்போ தான் ரிசைன் பண்ணியிருக்கான தகவல் வருது முதல் வெற்றி ஆ நமக்கு இல்லை பத்திரிக்கையால் போராடுறான் நான் ஒரு ஆளாக போராடுறேன் எல்லாேருமே தனிமரம் தோப்பாகாது எல்லாரும் வந்தால் நானும் போனேன் அவ்வளோதான் அத்தனை பேருடைய எங்க உள்ளேயே விட மாட்டேங்கிறானுங்க யார் நீ காடு இல்ல போ நீ உள்ளே வரக்கூடாது யாருடைய கூட சொத்து ஒருத்தர் ரெண்டு பேர்ல பல ஆண்டு காலமாக ப பூங்கி எழுந்திருக்கான் பாதிப்பு ஏன்னா அங்கே வந்து அறை இருக்குது போனால் இரநூறுவா கொடுத்து தங்கிக்கலாம் வெளியூர் வந்து வரலாம்ல அவன் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து தங்க முடியாது அலுவலக வேலையாக வர்றான் அப்போ அவனுக்கு இரநூறுவா முந்நூறுவா தான் இப்போ ப்ரெஸ் கிளப்பில் ரூமு அதை கொடுக்க மாட்டானுங்க ஃபங்க்ஷன் எதுவும் நடத்துகிற மாதிரி அதை நல்லா நடத்துவானுங்க அது அதுக்கு அவனுங்களுக்கு வேண்டிய ஆள் கொடுப்பானுங்க சார் ஓகே வேண்டிய ஆள் தங்கலாம் வேண்டிய ஆள் மது குடிக்கலாம் பாருங்க அது ஒரு கிரேஷன் பாட்டில் குமிஞ்சு கிடக்கு அப்போது இதுவரை சட்டவிரோதமான ஆட்கள் அதை பிடிச்சி வச்சுருந்தான் அப்புறம் ப்ரெஸ் கிளப்பை வச்சுட்டு சட்டவிரோதம் அதிக டைம்ஸ் நம்பர் ரிப்போர்ட்ரு டைம்ஸ் டைம்ஸ் அவ்வளோ இருந்து செய்தியை கரெக்டாக அடிப்பார் நியாயமாக இருந்தார் குடும்பத்தோடு ஆஸ்திரேலியா போயிட்டு ஓ காசை வாங்கிட்டு போகலாமா நீ ஒரு இருபது முப்பதாயிரம் கோடி உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் எங்கே போயிட்டு வந்தார் குடும்பத்தோடு எங்கே ஆஸ்திரேலியா யார் காசில் லஞ்ச காசுல நிறுவனத்துக்கு தெரிஞ்சு போச்சு நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு வரைக்கும் எத்தனை லட்சம் வேணும் பல லட்ச ரூபா பல லட்ச ரூபாய் கொடுத்தது யார் போயிட்டு வந்தோடனே டைம் சேர்வை கூப்பிட்டு வேலைக்கு விளையாட்டு விட்டுருச்சு அந்த தான் வேற என்ன இங்கே தப்பான ஆளுங்க சார் நிறுவனம் எப்படி தப்பான ஆளுகள் வேலைக்கு வச்சிருக்கோம் இப்போ அவர் அங்கே பஸ் கவர் வாங்குறதுக்கு வேலைக்கு சென்ட்டார் ஒரு டைம் சேர்ந்து நிருபர் ஒரு எவ்வளோ பெரிய நிறுவனம் எவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு ஆனால் நீ காசை வாங்கிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோடனையும் உன்னை என்ன பண்ணிட்ட நிறுவனம் இப்படி போலியான நம்பரில் அவன் தேவைட்டி விட்டான் போச்சா நீ வந்து கம்யூனிஸ்டாக இருந்து நீ நீச்சு அந்த பத்திரிக்கையில் ஆ சீக்கதிரியை நீ எவ்வளோ உண்மையாக இருக்கணும் ஜீவாவை படிச்சிருக்கியா ஆ நல்லகண்ணு ஐயாவை பார்த்தியா இந்த வயசுலேயும் அவர் அந்த ஒரு சதவீதம் கூட தெரியாமல் ஓட்டு வீட்டில் தான் ஆ சங்கரையாவை பார்த்துருக்கியா அப்போது நீ ஒரு கம்யூனிஸ்டாக இல்லை என்னவாக இருந்திருக்க ஒரு கேபிட்டலிஸ்ட்டாக இருந்திருக்க கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு பேரில் இப்போ கடைசியாக எங்கே போய் சேர்ந்துருக்கேன் ப்ரெஸ் கிளப்பில் இப்படி பல ஆண்டு காலமாக பல பேர் போராடி மோகன் போராடி போட்டு செத்தே போயிட்டான் மோகன் ஒரு பத்திரிக்கையாளன் இவர்களை எதிர்த்து போராடி போராடி சண்டை பிடிச்சி இப்படி பல பேர் பல பேருடைய சாபந்தான் இன்றைக்கி காப்பாற்றுக்கலாம் மூஞ்சி முடிக்க போய் வரட்டி விட்டேன் நீ என் பேரை சொல்லி தப்பாக பண்ணிகிட்ருக்கேன் நீ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்கண்ணா இன்னொருத்தர் அஞ்சு கோடிக்கு வீடு கட்டுறாங்கிறான் எங்கே அஞ்சு கோடி அப்போ இதெல்லாம் ஏது ப்ரெஸ் கிளப்பில் பிளாக்மெயில் பண்ணி திருடுற சம்பாரி இன்றைக்கி இப்போ சவுக்கு சவுக்கு நம்ம இருக்கோம் சவுக்கு உருவான இடம் இது அந்த ப்ரெஸ் கிளப் தான் சாமி உருவான இடம் ப்ரெஸ் கிளப் தான் அப்போது ஒரு ப்ரெஸ் கிளப்பு ஒரு நல்ல சமூகத்துக்கான பத்திரிக்கையெல்லாம் உருவாக்குற இடமா இருக்கணுமே தவற உருவாக்கவும் இல்லை குற்றவாளி உருவாயிருக்கான் இதெல்லாம் எப்போ சார் மாறும் மீண்டும் எப்போ நம்ம இந்த தேர்தலாம் எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போ அரசு ரொம்ப சரியாக இருக்குது தேர்தல் நடத்தணும் சரியான நபர்கள் வசம் இந்த பத்திரிக்கையாளர் மன்றம் போகணும்னு இந்த திமுக அரசு விரும்புது ஏன்னா இந்த சவுக்கு திமுகவை பின்னணியில் இருந்து சவுக்கு கடுமையாக எதிர்த்ததனுடைய விளைவு நீங்கள் அதுவும் இப்போ பெண் போலீஸ் மிக கடுமையாக பேசியதனுடைய விளைவு அரசாங்கம் அதாவது தூங்கிட்டு இருந்த அரசாங்கம் இப்போ தான் முடிச்சு பார்க்குது பார்க்குற பொழுது தான் இதை சீரமைக்கலைன்னா சமூகமே சீரழித்து போயிடும் இதுதான் இப்போ நடவடிக்கை எடுத்து பண்ணிட்டு போயிட்டாரு இனிமேல் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறவன் யார் நல்ல ஆளோ யார் நேர்மையானவனோ யாராக இருந்தாலும் அந்தந்த மாதத்தில் எவ்வளோ வந்து எவ்வளோ செலவுங்கிறத எழுதி விட்டு எழுதி மக்கள் பார்வையில் பத்திரிகை காலம் பார்வை அப்போது வருதா ஏழை பத்திரிக்கையாளம் முடியலையா அவனுக்கு பீஸ் கட்டு குழந்தைக்கு அவனுக்கு உதவி செய்யி இப்படி நிறைய விஷயம் இருக்குது வர்ற வருமானம் பத்திரிக்கையாளர் திரண்டு போய் ஒரு அமைச்சர்டோ ஒரு தொழில்நுட்பப்பட்டையோ கேட்டால் எங்கள் பாவம் கஷ்டத்துக்கு அந்த குடும்பம் அந்த பெண்ணுக்கு கல்யாணங்க வயசுக்கு கல்யாணம் வயசு தாண்டிடுச்சு ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் கல்யாணம் பண்ணலான்னா நாலு தொழில்நுட்பப்பட்ட நாலு பத்திரிக்கையாளர் போனால் அவனுக்கு ஐம்பதாயிரம் வாங்கி ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் வாங்கி சோம்பல் விட்டுக்கிறது இவ்வளோ நல்ல வேலை செய்யலாம் அப்போது நீங்கள் ஒருத்தருக்கு பைபாஸ் சர்ஜன் பண்ணணுன்னு காசு இல்லை நீங்கள் நாத்திக பாலுன்னு இருந்தார் இறந்துட்டார் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இப்போ நீங்கள் கடைசி காலத்தில் அரசு ஐயாயிரம் ரூபா கொடுக்குது இல்லை அந்த இப்போ அது பத்தாயிரம் ஆகிப்போச்சு அதை வாங்கி தான் சாப்பிட்டார் நான் நானும் செக்ரட்டேக்கு போனால் நானும் தான் டீ சார்ட்டு போவோம் நாத்திகம் பாலுன்னு பேர் வேறு குறை அவர் இறக்கும்போது எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் இந்த துறையில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலம் பணியாற்றி நேர்மையின் சிகரம் பைபாஸ் பண்ணுற காசு இல்லை இப்போ வாழப்பாடி இருந்தார் வாழைப்பாடிட்டு போனோடனே வாழப்பாடி சொன்னார் ஏப்பா நீங்கள் கேட்டீங்கன்னா எவன் வேணால் பணம் கொடுப்பாப்பா போய் கேளுங்கன்னார் பத்திரிக்காரன் யார் போய் கேட்டால் கேட்டால் ஒரு நல்ல விஷயத்தானே கேட்குறீங்க போய் கேட்டால் பணம் கொடுத்தான் அது பைபாஸ் வச்சிருக்கேன் அவர் பதினஞ்சு ஆண்டு காலம் இருந்தார் இப்படி நல்ல வேலைக்காக நல்ல விஷயங்களுக்கான இடமா அது அமையணும் என்பது தான் எல்லாருடைய வேண்டுகோள் அது இன்றைக்கி தான் நம்ம பேசுகிற நேரத்தில் தான் அது ஒரு முடிவுக்கு சனிக்கிழமைக்கு ஆரம்பித்தா எல்லாருடைய கோவம் அங்கே போய் முற்றுகை அரசாங்க தலையிடவே ரெண்டு பேரும் கூப்பிட்டுச்சு ஏப்பா ரெண்டு பேரும் உள்ள ரெண்டு பேரும் வெளியே போங்க தேர்தல் வச்சு நடத்தி யார் ஜெனியின் ஆட்களோ உள்ளே வந்து போயிச்சு நடுங்க அது வரைக்கும் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்காதீங்க ஏப்பா நீ பழையால் நீ வெளியே நீ நீயும் போ இப்போது அவர் இது இதுக்கு இதுக்கு மேலே ஊரை ஏமாற்ற முடியாது கொள்ளையடிக்க முடியாது வசூல் பண்ண முடியாது அதனால் எல்லாருமே கோபம் கோபமாக இருக்கான் பெரிய நிறுவனங்களும் கோபமாக இருக்குது அரசும் கோபமாக இருக்குது இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு இந்த மோசடி பேர்வழிகள் வெளியே விட்டு வெளியேறி போயிட்டுருக்கான் அதனால் இனிமேல் பத்திரிகை பத்திரிக்கையாளர்களுக்கான ஒரு அடையாளமாக சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் திகழும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்